ப்ரேயர் பண்ணலாம். ரிப்பீட் த ப்ரேயர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் உலகலாம் உணர்ந்து ஊதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு ஓம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே ஓம் ஓம் இளையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரேமகுமாரி அம்மா வந்திருக்காங்க அவங்களை உள்ளுள் யோகக்கலை ஆய்வு மையம் இந்த திருமந்திர வகுப்புக்கு அன்புடன் வரவேற்கிறது வாழ்க வளமுடன் அம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய திருமந்திரம் எண் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் நாற்பத்தி மூணாவது பாடல் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அந்த பதம் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை பாடலா பாடுவோம் எப்பயுமே அதை வந்து பாடலா பாடுற வழக்கம் உண்டு அம்மா நீங்க வந்து முதல்ல இதை கேளுங்க பாட முடிஞ்சா பாடுங்க எப்படி முடியும் உங்களுக்கு சௌரியம் அதை கேட்க கேட்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா என்கிட்ட அது லிரிக்ஸ் கிடையாது பரவாயில்ல நான் என்ன பண்றேன்னா நான் நிறுத்தி தான் பாடுவேன் அதாவது நான் பாடின பிறகு அதுக்கு அடுத்த பதம் அவங்க பாடின பிறகு தான் அடுத்தது பாடுவேன் ஓகே அதனால நீங்க என்னோட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா இப்போ வந்து எப்படி பதம் அமைஞ்சிருக்குன்றத முதல்ல படிச்சிடுறேன் அரண் அடி சொல்லி அறற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்ப நாளும் உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே இதுதான் பதம் இந்த பதம் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புக்ல இருக்கும் அது அப்படியே நம்ம பாடுவோம் அரண் அடி சொல்லி அறற்றி அழுது அரண் அடி சொல்லி அறற்றி அழுது அடி நாடியே அரநாடி நாடியே பாவிப்ப நாளும் உரன் அடி செய்து உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே இன்னொரு முறை பாடப்போறோம் அரண் அடி சொல்லி அறற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்பனாலும் உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே இப்ப வந்து பதப்பொருள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி வேற கோணத்திலையும் சிந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அரணடி சொல்லி அறற்றி அழுது இறைவனது திருவடியை புகழ்ந்து பாடி அன்பினால் கசிந்துருகி
அரண் அடி என்று சொன்னால் பரம்பொருளாகிய சிவபெருமான், அவருடைய திருவடியை சொல்லி அடற்றி அழுது, தினமும் அவருடைய புகழையே இடைவிடாது பாடி, பரநடியே பாவிப்ப நாளும், அவரையே நினைச்சிட்டு இருக்கிறோம். நாளும் நாளொரு மீனியாய் பொழுதூர் வண்ணமாய் யார நினைக்கிறோம், இறைவனை நினைக்கிறோம். அவர் பரம்பொருளாகிய அந்த அவரையே பாவித்தல், அவரையே நினைத்து நாம் எல்லா பணிகளையும் செய்யறது, அதுதான் இரவு பகலா அவரையே நினைச்சிட்டு இருக்கிறது. அவனடி நாடியே பாவிப்ப நாளும், உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு. அப்படி செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த சிவ ஞானம், அது நிலைக்கும்படியாக செய்து அங்கே நிலை நிறுத்தி, அது கிடைச்ச பிறகு அதிலே நாம் ஒருநிலைப்படுத்துறது. முதல்ல இறைவனுடைய திருவடியை நாம் தேடுவோம், இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுவோம். பாடின உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்தினால அந்த நிலையில நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துதல், அதுதான் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு. அந்த ஞானத்திலே, சிவ அறிவிலே, சிவ போதத்திலே நிலை நிறுத்தி கொண்டால் திறனடி செய்து நிறைந்து நின்றானே, அவனது மனத்தை செம்மை செய்து பூரணமாய் நிறைந்திருப்பான். அப்படி நிலையில நம் மனதை செம்மைப்படுத்தி அவன் நிறைந்திருப்பான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இதாவது என்னன்னா, மனதை பக்குவப்படுத்துவதற்காக நாம் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும், இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து பேச வேண்டும், இறைவனுடைய திருவடியே நிதமும் நினைத்தல் வேண்டும், நித்தமும் நினைத்தல் வேண்டும். அப்படின்னு தான் இந்த பாட்டினுடைய மொத்த கருப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இறைவனை வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, திருவடியை நினைக்கணும், புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும்போது அது பரம்பொருளாகிய சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் உண்டு. யார் எந்த வழிபாட்டு முறையில் இருந்தாலும் அவர்கள் அந்த கடவுளை பரம்பொருளா கருதலாம். அப்போ யாரெல்லாம் நமக்கு பிடித்த கடவுளையே பரம்பொருள் என்று கருதலாம். ஆனா திருமூலர் குறிப்பிடுகிற பரம்பொருள் நந்திய தேவர், நந்தி பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆய்வாளர்களும் எழுதியிருக்காங்க. அப்போ அவர் சொல்ற நந்தியம் பெருமானை தன் குருவாக கொண்டிருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொருவரும் நமக்கு பிடித்த இறை வழிபாட்டிலே பரம்பொருளாக கருதி அவரை துதித்து பாடி நாள்தோறும் நிலை நிறுத்தி கொண்டால் அதிலே நம்முடைய மனதிலே அந்த பரம்பொருள் நிறைந்து நமக்கு அருள்பாலிப்பான் அப்படிங்கிறத இந்த பாட்டுடைய முழுமையான பொருள். இந்த பாட்டில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் மியூட் எடுத்துட்டு பேசலாம். பிரேமா அம்மாவுக்கு புரியுதுங்களா? புரியுது, பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் டெஃபினட்டா. நீங்க கேட்டுட்டே வாங்க, லிசனிங் தான் இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ண முடியும். மத்தவங்க யாராவது டவுட் இருந்தா மட்டும் மியூட் எடுக்கலாம், மத்தபடி நம்ம திரும்பி அந்த பாட்டை நம்ம பாடலாம். அரண் அடி சொல்லி அரற்றி அழுது, அரண் அடி சொல்லி பரன் அடி நாடியே பாவிப்ப நாளும், உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு, நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே, அதாவது சிவபெருமானை பற்றிய பல குறிப்புகள் பல நூல்களிலே வெளிவந்திருக்கின்றன. நம்ம கடந்த வகுப்புல நம்ம பேசினோம், ஒரு நூல் சமீபத்தில் எனக்கு கிடைச்சிது. அந்த நூலில் சொல்லப்பட்ட தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து சிவபெருமான் பற்றி நிறைய தகவல்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஆத்தென்டிகேஷனாக ஆய்வுபூர்வமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம், இப்போ நம்ம சென்னை பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடியது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1978 ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு. அந்த அதனுடைய தலைப்பு என்னென்னா, காஷ்மீர சைவம். காஷ்மீர சைவம் தான் காஷ்மீர சைவம் அப்படின்னு தலைப்பில் வந்திருக்கு.
அதை எழுதின பேராசிரியர் திருஞான சம்பந்தன், பேராசிரியர் பெருந்தகை பே திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள். இது இதுலதான் சிவபெருமானை பற்றிய குறிப்புகள்ல அவர் மூல நூல்ல இருந்து எழுதியதாக அவர் குறிப்பிடுறார். அவர் சொற்பொழிவு பண்ணியிருக்காரு, 3 நாள் சொற்பொழிவு, அதுல கிடைத்த நூலை தான் அவர் எழுதுறாரு. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, அவர் வந்து இந்த சைவம்ங்கிறது பல்வேறு காலங்கள்ல இருந்திருக்கு, அது என்னென்ன வடிவத்தை பெற்றிருக்கிறது, ஏன்னா அதுதான் நம்ம இப்போ திருமூலரை நம்ம பார்க்குறோம். திருமூலரை சொல்லுகிற அந்த சைவம் நெறி உள்ள அந்த பரம்பொருள் யாரு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 74 பக்கங்கள் இருக்கு. ஒரு 10 பக்கம் நேரம் கிடைக்கும் போது படித்தேன். அதுல ஒரு சில துளிகள் இன்னைக்கு பார்க்கலாம், ஏன்னா இது வந்து இதோட தொடர்புடையது, நம்ம படிக்கக்கூடிய திருமந்திரத்தோட தொடர்புடையதுன்றதுனால இதை பார்க்க போறோம். அதாவது முதல்ல நம்முடைய வேத காலத்துல சிவபெருமானை ருத்ர கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் ஆசிரியர் எழுதுறார். அதே மாதிரி புராண காலத்துல அந்த ருத்ர கடவுளுக்கு பேரு சிவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ருக்வேதம் அல்லது ருக்வேதம் என்று சொல்லக்கூடிய காலத்துல தமிழ்ல சொல்லும் போது வைத்தியநாதன் அப்படின்னு பேரு, அந்த பரம்பொருளுக்கு பேரு வைத்தியநாதன். பிஷ்தமன் அப்படின்னு சொல்றாங்க சன்ஸ்கிரிட்ல. வைத்தியநாதன் என்பது தமிழ்ல. யஜுர்வேதத்துல பசுநாம்பதி என்று பெயர் சொல்லியிருக்காங்க. யஜுர்வேதத்துல சிவபெருமான் அல்லது பரம்பொருளுக்கு பெயர் பெயர் அது மாதிரி பரம்பொருள் ஆகிய சிவபெருமானுக்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. பவன், சர்வன், ஈசானன் என்றெல்லாம் பெயர் உண்டு. உபனிஷத்திலும் பதி பசு பாசம் என்ற பெயரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உபதேசங்கள் நமக்கு தெரியும். அதுல முக்கியமா சிவயோகம் பற்றியும் இருக்கு. ஏதாவது பேசுறீங்களா, யாராவது சந்தேகங்களா? ஒருத்தர் சொல்லுங்க, பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறமா மியூட்ல போட்டுருங்க மத்தவங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். பதி பசு பாசம் சொன்னீங்கல்ல? ஆமா சொல்லுங்க. ஆமா, அது வந்து பேரா இல்ல, does that have some meaning? இருக்கு, நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் அது ஹெட்டிங் தான் சொல்லிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ, சரிங்களா? ஓகே, அது அதுதான் டவுட்டா? ஓகே, டெஃபினட்டா. இப்ப நான் சொல்ல போறேன் அதை பத்தி. அது வந்து உபனிஷத்துல பதி பசு பாசம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அது வந்து யாரை குறிக்கிறது? பதி என்று சொன்னால் நம்முடைய பரம்பொருளையாக சிவபெருமானை குறிக்கிறது, அதுதான் வந்து பதி அப்படின்னு சொல்றாங்க. பாசம், பதி, பசு என்று யார சொல்றாங்க அப்படின்னா ஜீவர்களாகிய நம்ம குறிக்கிறது. பசு என்பது ஜீவர்கள், உயிரினங்கள், அனைத்து உயிரினங்களையும் பசு தான் சொல்றோம். ஆமா, பாசம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா மாயை, பந்தத்திலே நாம் இருக்கிறோம், உறவுகள்ல நம்ம இதா இருக்கோம், இணங்கி இருக்கிறோம். அந்த செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சங்கிலி தொடர் மாதிரி அந்த உறவுகள்ல பிணங்கி இருக்கிறோம், இணங்கி இருக்கிறோம், அடிக்ஷா இருக்கும், அடிக்ஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அது மாதிரி இருக்கிறத பாசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவனாகிய அந்த பதி என்ற அந்த பரம்பொருளாகிய அந்த பதியை நாம் அடையணும்னா இந்த பசு என்கிற இந்த ஜீவர்கள் அந்த பாசத்தை, அந்த பாச கயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாச கயிற்றை அகற்றினால் மட்டும்தான் அந்த பதியை அடைய முடியும். பதி என்பது அனாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அனாதியான அந்த பதியை அடைவதற்கு ஜீவர்களாகிய நாம் பசு பாசத்தை அகற்றினால் அவரை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? பதியை பார்க்கலாம். அதுதான் அந்த பொருள். பதி பசு பாசம். புரியுதுங்களாமா பிரேமகுமாரி? ஆமா, இது வந்து ஒரு பாட்டுல கேட்டிருந்தேன் நான் இந்த பதிப்பா. ஆமா, பாட்டே இருக்கு. அதாவது திருமூலர் மந்திரத்துல ஒரு 2 இடங்கள்ல நான் படிச்ச வரைக்கும், இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கலாம், ஏன்னா 3000 பாடல்கள்ல ஒரு 300 பாடல் தான் இப்போதைக்கு வரைக்கும் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் 2 இடத்துல இதை பத்தின குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இருக்கலாம், இன்னும் நிறைய இடத்துல இருக்கலாம். அதுல வந்து பதி பசு பாசம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா இருக்கு, பாட்டே இருக்கு, திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பதி பசு பாசம். ஆமா, அது வரும்போது அதை பத்தி நம்ம விளக்கங்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம். நிச்சயமா. மற்றவங்க இன்னொருத்தர் யார், அது பேர் தெரியல, அவங்க யார் பேசுனாங்க? அவங்க பேசலாம் சொல்லுங்க. யார் சந்தேகம் கேட்டது? அம்மா யார் பேசுனீங்க நடுவுல? ஏதோ 2 பேர் ஒரே நேரத்துல பேசுனாங்க, யாரு?
இல்லையா? சரி, யாரோ லேடிஸோட வாய்ஸ் தான் கேட்டது. ஆ கேட்டது, ஆமா ஆமா, சரி பரவாயில்ல. அதாவது இந்த சிவன் பத்தின குறிப்புகள் சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ற, சிவயோகம் பற்றி உபதேசித்தார் அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. உபன்யு முனிவரால் அவர் வந்து அது மாதிரி உபதேசங்களை பெற்றார், உபதேசங்களை மற்றவர்களுக்கு வழங்கினார் அப்படிங்கிற குறிப்பை மகாபாரதத்திலையும் சிவபெருமானுக்கான ஒரு குறிப்பு சொல்லப்படுது. கிமு 2nd century வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் மகாபாஷ்யத்தில் சிவனை பற்றி குறிப்பு சொல்லப்படுது. சிவன் ஸ்கந்தன் விசாகன் அப்படிங்கிற நிலையில பூஜைகள் நடந்திருக்கின்றன அப்படின்றத பதஞ்சலி முனிவர் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் வந்து அந்த ஆசிரியர் தன்னுடைய மூல நூல்லேருந்து அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். தமிழ் சங்க இலக்கியத்தில் சிவபெருமானுக்கு பெயர்கள் இருந்திருக்கு. ஆலமர் செல்வன், ஆலமர் செல்வன், பிறவா யாக்கை பெரியோன், நீலமணி மெடரெயின், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அப்படின்னு பெயர்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் பொருள் எளிய பொருள் தான். பிறவா யாக்கை பெரியோன், யாக்கைனா உடம்பு, பிறவாத அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெரியவன், அரியவன் அப்படின்னு சொல்லுவான். பெரியான் அரியானேன்னு கூட திருமூல மந்திரத்துல இருக்கு. அதே மாதிரி பிறவி இல்லாதவன் யாரு, அந்த பரம்பொருளுக்கு பிறவி கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன் அப்படிங்கிற பொருள்ல தமிழ் சங்க இலக்கியத்திலையும் சிவபெருமானுக்கு பெயர்கள் உண்டு. காளிதாசன் கூட தன்னுடைய நூல்ல அஷ்டமூர்த்தி அப்படின்னு சிவபெருமானை பரம்பொருளை குறிப்பிடுகிறார். சீத்தலை சாத்தினார் அப்படிங்கிறவரும் தன்னுடைய தமிழ் நூல்ல அஷ்டமூர்த்தினே சொல்றார். 7th century ஞான சம்பந்தர் அப்பர் இவங்கெல்லாம் வந்து இந்த சிவபெருமானை பற்றிய நிறைய பாடல்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும், அதான் நான் சொன்ன மாதிரி திருமூலர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவர். இந்த தேவாரம் திருவாசகம் எழுதுறதுக்கு முன்னாடியே 12 திருமுறைகளில் திருமந்திரமும் இருக்கு, திருமூலர் திருமந்திரமும். அதை வரிசைப்படுத்தும் போது 12th திருமுறை 10th திருமுறைன்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. முதல் திருமுறையிலேருந்து ஆரம்பிச்சு 10th திருமுறை, 9 திருமுறை சொல்லிட்டு 10th திருமுறை, 11th திருமுறை, 12th திருமுறைன்னு பிரிச்சுக்கும் போது திருமூலரை 10th திருமுறையில கொடுத்துட்டாங்களே ஒழிய, இவர் வந்து எந்த காலத்துக்கு முந்தையவர் அப்படின்னு சொன்னோம்னா 7000 அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால இவர் எந்த காலத்துல முந்தையவர் அப்படிங்கிறது யாராலும் இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு செய்ய முடியல. ஏன்னா சிவபெருமானை சந்தித்ததாகவும் சிவபெருமான் அருளை பெற்றவர், நந்திய தேவருடைய அருளை பெற்றவர் அப்படிலாம் நிறைய அவரை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து சிவபெருமானை பற்றிய குறிப்புகளில் திருமந்திரத்தில் அவரை பற்றி குறிக்கிறார் அப்படிங்கிறது இந்த நூலாசிரியர் குறிப்பிடுறார். இது வந்து காஷ்மீர சைவம் என்கிற நூலில் இந்த குறிப்பு இருக்கு. எதுக்கு இது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நாம் படிக்கிற நூலினுடைய மூலப்பொருள், இப்போ நம்ம ஏன் இந்த பரம்பொருளை பற்றி சிந்திக்கிறோம், சிவனை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம நிறைய கடவுள்கள் கும்பிட்டுட்டு வரோம். நம்ம கும்பிடுற கடவுள் பற்றின ஒரு கேள்விகள் இருந்துட்டுருக்கு. அப்போ கடவுளுக்கான என்ன பொருள், கடவுள்னா யாரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைவ நெறி தான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. ஹரப்பா மொகஞ்சதாரோ காலத்திலிருந்து சிந்து சமவெளி நாகரீகம் என்று சொல்லும் போது முதல் முதல்ல தோன்றியது சைவ சமயம் தான் அப்படின்னு இந்த நூலாசிரியர் குறிப்பிடுறார். அந்த சைவ சமயம் சிறப்பா இருந்துட்டு இருந்தது. 9th century தான் அதனுடைய சைவ சமயத்துல கொஞ்சம் மாற்றங்கள் உருவாச்சு. அதுதான் காஷ்மீர சைவமா மாறிச்சு. காஷ்மீர் மக்களால் வளர்க்கப்பட்டதுனால அதுக்கு பேர் காஷ்மீர சைவம் அப்படின்னு நூலாசிரியர் குறிப்பிடுறார். 2000 முன்னாடியே நிறைய வளர்ச்சி பெற்றிருந்தாலும் காஷ்மீரில் மக்களால் அது போற்றப்பட்டதுனால அது காஷ்மீர சைவம்னு பேரு. 12th century வரும்போது அதுக்கு பேர் மாறி இருக்கு, வீர சைவம்னு பேர் வச்சிருக்காங்க. சைவ சமயம்னாலே அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சுருக்கமா பார்க்க போறோம். வேதங்கள் அதிலே இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய திருமந்திரத்துல வேதங்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமங்கள் என்று சொன்னால் எப்படி நாம் வாழ்க்கையில இறைவனை வழிபடுதல், எப்படி வாழ்க்கையை நடத்துதல், எப்படி ஜீவர்களிடத்தில் நடந்து கொள்ளுதல், அதுதான் ஆகமம். வழிபாட்டு முறைகள்,
விதிமுறைகள் அப்படின்னு ரொம்ப எளிய முறையில சொல்லலாம். அதுதான் ஆகமங்கள்னு பேர். அததான் சிவ ஆகமங்கள்னு சொல்லுவோம். சிலர் வந்து தமிழ் ஆகமங்கள்னு சொல்றாங்க. திருமந்திரம் திருமூல தமிழ் மந்திரமா இருக்கிறதுனால அதை வந்து தமிழ் ஆகமம்னு சொல்றோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சைவ சமயத்துல வேதங்கள் ஆகமங்கள் பிராமண நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இப்போ இது ஒரு சின்ன ஒரு குறிப்பாக தான் இதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சைவ சமயம் பற்றியும் சிவபெருமானை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் வருகிற வாரங்களிலும். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சிவபெருமானா யாரு, அவரு எப்படி அவரை வந்து காலம் காலமாக நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மூலத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த குறிப்புகள். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மட்டும் நம்ம பேசலாம். மீண்டும் இந்த பாட்டுக்கு போயிடலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கேட்கலாம். இப்ப இந்த பாடலை மறுபடியும் நம்ம பாட போறோம். இந்த பாடலை பாடிட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். அரண் அடி சொல்லி அரற்றி அழுது. அரண் அடி சொல்லி அரற்றி அழுது. பரன் அடி நாடியே பாவிப்பனாலும். பரன் அடி நாடியே பாவிப்பனாலும். உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு. உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு. நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே. நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே. இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா இந்த பாடல்ல? இல்லல்ல. அடுத்த பாடல் போயிடலாமா? ஓகே. அடுத்த பாடல் 44வது பாடல். இது பதம் முதல்ல படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடலா பாடலாம். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. இது வந்து திருமூலர் மந்திரத்தில் சொல்லப்படுகிற வரிகள். இதை அப்படியே பாடலாம் பாடலாம். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. அமரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. போற்றி என் அன்புள். போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. விளங்க வைத்தேனே. அது ஆக்சுவலி பாடல் பொலிய வைத்தேனேன்னு இருக்கு. போற்றி அன்புள் பொலிய வைத்தேனே அப்படின்னு போட்டிருக்கா. என்னுடைய புத்தகத்துல விளங்க வைத்தேனேன்னு போட்டிருக்கு. ரெண்டுமே பொருள் ஒன்றுதான். ஒண்ணுதான். ஆமா ஒண்ணுதான். ஒரு ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்ல போறேன். திருமூல திருமந்திரம் நான் சொன்ன மாதிரி செவிவழி செய்தியாக தொடக்கத்தில் எழுதப்பட்டது. அது வந்து ஓலைச்சுவடிகளாக எழுதப்படும் போது 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப ஓலைச்சுவடியில் படி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் எடுக்கிற அந்த போது அந்த பொருளை வந்து பொழிய வைத்தல் அப்படிங்கிறதுக்கு விளங்க வைத்தல் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த எழுத்த ஒரே பொருள் தானே சொல்லிட்டு அவங்க அந்த பொருளை இவங்க புரிதலோட எழுதிடுறாங்க. அப்ப அதனாலதான் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு மாற்றங்கள் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய புத்தகத்துல வந்து பொலிய வைத்தேன் விளங்க வைத்தேனேன்னு தான் இருக்கு. அதனால சில சில விஷயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து சிறிய அளவிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். சில புத்தகத்துல வந்து அதே பொலிய வைத்தேனேன்னு போட்டிருப்பாங்க. அதனால அதையும் நான் அந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து சின்ன சின்ன எழுத்து மாற்றங்கள் சொல் மாற்றங்கள் இருக்கு. அதனால சில பொருளும் மாற்றங்கள் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க முடியுது.
திருமூலர் சொன்ன விஷயங்கள், அவர் எழுதின தமிழ் இன்னைக்கு நமக்கு சில வடிவங்களோட மாறி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் வரலாற்று உண்மை. ஏன்னா அதே தமிழை இப்போ படித்தோம்னா எந்த அளவுக்கு அது புரியுமோன்னு தெரியல. அந்த அளவுக்கு சில வார்த்தைகள் அந்த சொற்களில் சில மாற்றங்கள், அது எல்லாமே மாறிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கு. நம்முடைய முன்னோர்கள் அது மாதிரி எளிமைப்படுத்தணும் அல்லது மற்றவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக அவங்க தன்னுடைய புரிதலுக்காக அந்த எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள், சொற்களை கையாண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பொழிய வைத்தேனே அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. அப்போ யார் போற்றின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இறைவனை போற்றி அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவாங்க, புனிதன் அடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யார் அசுரர்களும் சொல்லுவாங்க. அதாவது அடுத்த அடியிலையும் போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது அடியில் போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, மனிதர்கள் கூட போற்றி போற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், திருமூலர் சொல்கிறார் போற்றி என் அன்புள், நீங்கள் சொன்ன அந்த வரிகளும் இன்னொரு புத்தகத்தில் பார்க்கும்போது பொழிய வைத்தேனே சொல்கிறார், என்னுடைய அன்பில் நான் விளங்க வச்சிருவேன் யாரை, இறைவனை. அன்பினால் நம்ம போற்று என்று சொன்னால் அது வெளியில் சொல்கிற ஒரு ஒரு பூஜை முறை வழிபாட்டு முறை, அதுதான் சூசகமாக சொல்கிறார். வெளியில் வழிபாடு செய்கிறதுங்கிறது நடந்துட்டுருக்கு, அதை தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் இவர் வந்து நெஞ்சத்தில் வழிபாடு பண்ணுறார், மனசுக்குள்ளே வழிபாடு பண்ணுறார், மனதுக்குள்ளே இறைவனை கொண்டு வர. அப்போ இறை வழிபாட்டை வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய சிந்தையில் இறைவன் இருக்கிறார், அதுதான் அவர் சொல்கிற எளிய வழிபாடு. அதனால தான் திருமூலர் மந்திரத்தை படிக்கும்போது சடங்கு முறைகளையும் சேர்க்கிறார், சடங்கு முறைகளையும் குறிப்பிடுறார். அதோடு சேர்ந்து நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய சிந்தையில் இறைவனை வழிபட முடியும், அதற்கு எந்த விதமான அலங்காரம் தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான கால நேரம் தேவையில்லை, எந்த விதமான அலங்காரங்கள் இல்லை மட்டும் இல்லை பெரிய வார்த்தைகள் தேவையில்லை, நல்ல எண்ணம் இருந்தால் போதும் இறைவனை வழிபட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை போடுறார். போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே, அன்பினால் இறைவனை விளங்குகிறார், அன்பினால் தான் விளக்க முடியும். போற்றுதல் மட்டும் வாய் வார்த்தையாக போற்றுதல் சொன்னால் மட்டும் போதாது, அது உள்ளன்போடு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பாடலினுடைய அடிப்படை கருப்பொருள். அப்போ நாம் ஒவ்வொருத்தரையும் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம், எல்லாருமே பூஜை செய்கிறோம், அது ஆத்மார்த்தமான அந்த பூஜை அமையணும். நாம் செய்யும்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும், பூஜை மட்டுமல்ல ஒவ்வொரு செயலும் கூட ஆத்மார்த்தமாக இருந்தால் மட்டுமே அது முழுமையடையும், அது நிறைவடையும், அது நிறை பொருளாக இருக்கும். அது மாதிரி இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள், இறைவனுக்கு செய்யக்கூடிய சடங்கு முறைகள் ஆத்மார்த்தமாக செய்யும்போது மட்டுமே நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதுதான் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிய வைக்கிறார். போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே, அன்பு என்று சொல்லும்போது தயை கருணை இரக்கம் அப்படின்னு பல பொருள் நம்ம சொல்ல முடியும். அந்த நிலையிலே இறைவனை நான் வந்து போற்றுகிறேன். அப்போ எங்க அன்பு செலுத்தணும், இறைவனுக்கு நான் செலுத்துகிற அந்த பூஜை முறைனா ஜீவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதான் இன்னொரு மறைபொருள். எங்க திருவடி, திருவடி என்று சொன்னா இறைவனுடைய திருவடி எது, எது இறைவன் திருவடி, ஜீவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், ஜீவர்களுக்கு காட்டுகிற அன்பு, ஜீவர்களுக்கு காட்டுகிற கருணை, ஜீவர்களுக்கு காட்டுகிற இரக்கம், இவை எல்லாமே இறைவனுக்கு செய்யக்கூடியது தான் அப்படின்னு திருமூலரை குறிப்பிடுவார் இன்னொரு மந்திரத்தில். அப்போ திருவடி என்று சொன்னாலும் சரி, இறைவனை அன்புள் பொழிய வைத்தேனே என்று சொன்னாலும் சரி, அது எல்லாமே ஜீவர்களுக்கு செய்யக்கூடியதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடியது. அப்போ இறைவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இது அதனுள் நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு விளக்கமாக, ஒரு பொழிவாக, ஒரு ஒளி பிழம்பாக இருக்கிற இறைவனை நாம் வெளிக்கொணரணும் அல்லது உணரணும்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அன்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், அவர்களை நாம் போற்றணும். இந்த அடிப்படையில் செய்யும்போது மட்டுமே நாம் வந்து நம்ம சிறப்பாக அதை நாம் கையாள முடியும். அப்போ தான் உண்மையான அந்த பக்தி நெறி அப்படிங்கிறதான் இந்த பாட்டினுடைய முழுமையான பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் நம்ம திருப்பியும் அந்த பாடலை பற்றி சிந்திக்கலாம், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். புரியுதுங்களா பிரேமாமா? புரியுதுங்களா? மகிழ்ச்சி. இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை பாட போகிறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இப்போ வந்து பொழிய வைத்தேனே என்ற பொருள்லேயும் நம்ம பாட போகிறோம். ஓகே.
போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. போற்றி என்பார் புனிதன் அடி. போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. அதாவது இந்த பாடலுடைய அடிப்படை கருத்து எது அப்படின்னா, இறைவனை எப்படி நாம் அணுக போறோம், இறைவனை எப்படி நாம் உணரப்போகிறோம், இறைவனை எப்படி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம், இறைவனுடைய ஞானத்தை எப்படி பெறப்போகிறோம், அதுக்கெல்லாம் அடிப்படை வந்து அன்பு நெறி தான். அதுதான் சிவநெறி, அதுதான் அறநெறி அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த 3000 பாடலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3000 பாடல்களையும் ஓலச்சுவடியில ஒரு ஆய்வாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறாங்க. ஓலச்சுவடிகளில் திருமூலரே எழுதியதாக சொல்லப்படுகிறது. என்ன என்ன சொல்லப்படுகிறது? தொடக்கத்தில் உளவியல் நூல் என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரம் என்பது பிற்காலத்திலே நம்முடைய சான்றோர் பெருமக்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். சில பேர் வந்து திருமந்திர மாலை இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, சில பேர் திருமந்திரம் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் திருமூலர் கைப்பட அல்லது திருமூலருடைய பார்வையில் அந்த நூலுக்கு பெயர் உளவியல் நூல் என்று ஓலச்சுவடியில் இருப்பதாக சீனிவாச ஐயா அவர் ஒரு ஆய்வாளர், திருமந்திரத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்போது ஓலச்சுவடிகளில் வைத்திருக்கிறார், நிறைய ஓலச்சுவடியுடைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்கார் அவர். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க 3000 பாட்டுமே உளவியல் நூல் தான். உளவியல் சம்பந்தம், உளவியல் என்று சொன்னால் எதை குறிக்குது? சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது, நம்முடைய ஆழ் மனதை குறிக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், உள்ளுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை குறிக்கிறது, அப்போது ஆன்மாவை குறிக்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து உள் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் என்ற வார்த்தைக்கு பொருள் உண்டு தமிழில். உள்கடந்து பார், உள்கட 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 என்று சொல்கிற பொழுது தொடர்ந்து கடவுள் அப்படிங்கிற பொருள் வருது. இப்போ கடவுள் என்று சொன்னால் உன்னுக்குள் நீ கடந்து பார்க்கணும், வெளியில இல்லை. கடவுள் வெளியில இருக்காரா? எதுக்கு வழிபாடெல்லாம் செய்கிறோம்? அதையும் இவர் குறிப்பிடுறார். வழிபாட்டு முறைகளை நம்ம பக்குவப்படுத்துவதற்கு, நம் மனதை பண்படுத்துவதற்கு. ஆனால் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே, உள்ளத்தில் உள்ளே நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளை, அந்த ஒரு ஒளிப்பிழம்பை நாம் உணர்வதற்கு தான் இதை படிக்கிறோம். அதனால இந்த குறிப்பை நம்ம எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். 45வது பாடல். அந்த பாடல் எப்படி பதம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். விதி வழி அல்லது இல் வேலை உலகம். இதை பிரித்து படிக்கிறதுனால அப்படி படிக்கிறோம், பாடும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். விதி வழி அல்லது இல் வேலை உலகம். இது விளக்கம் பின்னாடி நான் சொல்கிறேன். விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும், பதி வழி காட்டும் பகலவன் ஆமே என்று குறிப்பிடுது. இதை அப்படியே பிரித்து படித்திருக்கிறோம், இதை அப்படியே பாடலா பாடலாம். விதி வழி அல்லது இல் வேலை உலகம். விதி வழி அல்லது வேலை உலகம். விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, விதி வழிபடு இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும். துதி வழிபடு நித்தலும் சோதி பிரானும், பதி வழி காட்டும் பகலவன் ஆமே. இப்ப இன்னொரு தர பாடலாம். விதி வழி அல்லது இல் வேலை உலகம். விதி வழி அல்லது விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை,
இன்பம் விருத்தமும் இல்லை துதி வழி நித்தலும் சோதி பிரானும் பதி வழி காட்டும் பகலவன் ஆமே பதி வழி காட்டும் பகலவன் ஆமே. ரொம்ப எளிய பொருள், ஆழமான பொருளையும் இதுல பார்க்க போறோம். விதி வழி அல்லது இல் வேலை உலகம், இந்த உலகம் கடலால் சூழ்ந்த இந்த உலகம் இறைவன் விதித்த முறையின்படி நடப்பதன்றி வேறு விதத்தில் நடக்கவே நடக்காதா? இந்த உலகம் எதனால் நடக்குது? இறைவனுடைய வழிபா இறைவனுடைய வழிகாட்டுதல் நடக்குது. கைடன்ஸ் யார் கொடுக்குறா? இறைவன் தான். அப்போ அவர் தான் நடத்துறாரு, வேற யாரும் நடத்த முடியாது. நாம தான் நடத்துறோம். நான் தான் இந்த நாட்டுக்கு மன்னன், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன், நான் ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் அப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட இது எல்லாமே தான் என்ற ஒரு ஆணவத்தோடோ அல்லது அகந்தையோடு நாம் பேசினாலும் இதெல்லாம் வழி நடத்துறதுக்கான ஒரு தலைவன் யாரு? அவன் பரம்பொருளாகி இறைவன். யார் எந்த துறையில இருந்தாலும், யார் எந்த வீட்டில் இருந்தாலும், யார் எந்த சூழல்ல இருந்தாலும் நான் நடத்துறேன், நான் செய்கிறேன்றது இல்லை, எல்லாம் இறைவன் செய்கிறார். இறைவன் தான் நம்மளை வழி நடத்துறார், அவர் தான் கொண்டு போறார். விதி வழி அல்லது இல் வேலை உலகம் அல்லது, பாருங்க அந்த தமிழ் சொல் ஆக்கம் ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காரு திருமந்திரத்துல. விதி வழி அல்லது அப்படின்னு நினைத்துல, இல் இல்லை, அது விதி வழிதான் இருக்கு, வேற இது வேற விதத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துறேன். விதி வழி அல்லது இல் வேலை உலகம், இந்த உலகமே எப்படி அமைஞ்சிருக்கு? இறைவனுடைய வழிகாட்டுதல்ல, விதிப்படிதான். விதி என்று சொல்லும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எளிய பொருள் விதி. விதினா சட்ட ரீதி. இப்ப நம்ம சொல்றோம்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அதான் விதின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கணும், இப்படி நடந்தா மட்டும்தான் இறை பொருளை காண முடியும், எது நன்மை எது தீமை என்பதெல்லாம் புரிதல் இருக்குல்ல, அதுதான் விதி. அந்த விதி அப்படிங்கிற ஒரு சட்ட நெறி இருக்குல்ல, அதை யார் வகுக்கிறது? இறைவன் தான். அப்போ அந்த விதி வழி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விதி வழி தான் நடக்குமே ஒழிய அது இல்லாத நெறி எதுவுமே கிடையாது. யாரோ நடத்துறாருல, அது இறைவனையாகிய பரம்பொருள். அத முதல் அடியில நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே ஒரு ஒரு ஏற்கனவே ப்ரீ பிளான்ட். இது இப்பதான் நடக்குது, நம்ம இன்னும் எப்படி நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு கவலைப்பட வேணாம். எல்லாமே இறைவன் நடத்துவார், நம்ம நடத்துறது இல்லை, எல்லாமே இறைவன் பாத்துக்கிறார். அப்போ எல்லாமே ப்ரீ பிளான், எல்லாமே பிளான் தான். அப்போ இந்த உலகத்தை நடத்துகிற அந்த பாங்கு யாரு? அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத முதல் பாடல் அந்த முதல் அடிக்கான விளக்கம். இரண்டாவது அடியில சொல்லும் போது விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை. இந்த இன்பம் கிடைக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எதனால வரக்கூடிய இன்பம், அந்த இன்பம் விருத்தம் அதனுடைய வளர்ச்சி அதுவும் இறைவன் தான் கொடுக்குறார். இன்ப இன்பம்னு சொல்லும் போது இறைவன் எதுல இருப்பாரு? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இன்பமயமான பொருளை இறைவனை பார்க்கலாம். மகிழ்ச்சியா இருக்கும் போதே இறைவன் உட்காருவார், துன்பத்துல இறைவன் வரவே மாட்டார். அப்ப துன்பம்னா நாம நினைச்சுக்கிறோம் துன்பமா, அது ஒரு புரிதல் தான், ஒரு மாயை தான். ரமண மகரிஷி சொல்வாரு, துன்பம் அப்படின்னு நினைச்சா அது துன்பம், இன்பம் நினைச்சா அது இன்பம், அது ஒன்று எண்ணங்கள்னு சொல்லுவார், எண்ணங்களின் தொகுப்பு தானே மனம். அப்போ நீ இன்பமயம் ஆக்கிக்கணும், அப்போ இறைவன் வந்து உட்காருவார். அப்போ இன்பத்திற்கு விருத்தம் அதனுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்? அந்த இறைவன், அதுவும் இறைவன், அதுவும் விதி வழிதான் நடக்குது. அந்த இன்பமும் வளர்வதற்கும் அதுவும் ஒரு வழிதான், அந்த வழிக்கு காரணமானவர் அந்த பரம்பொருள். இரண்டாவது அடி. மூன்றாவது, துதி வழி நித்தலும் சோதி பிரானும். எப்படிப்பட்ட ஒரு பெரிய பரம்பொருள் ஆகிய, எது நடக்குது உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அவர் தான் பொறுப்புகளை, அப்படிப்பட்டவர் இன்பம் விருத்திக்கு அவர் தான் காரணமா இருக்காரு. அப்படிப்பட்டவரை நான் துதி வழி துதிக்கின்றேன், வழிபடுகின்றேன். துதித்தல் எந்த விதத்துலலாம் துதிக்கலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உருவ வழிபாடு, உருவ வழிபாட்டு முறைகள்ல வீட்டில் நம்ம வந்து பூஜை செய்கிறோம், எளிய பூஜை முறைகள். கோவிலில் போயிட்டு நம்ம திருப்பணி செய்கிறோம், அது ஒரு வழிபாட்டு முறை. கோவில் திருப்பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறோம், உழவாரப்பணி, இதெல்லாமே வழிபாட்டு முறையில் முக்கியமானது. சரியை கிரியை, ஞானம் யோகம் என்ற முறையில எல்லாம் செய்வோம். இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தல், இறைவனுடைய சொற்பொழிவுகள், இறைவனை பற்றிய வரலாற்றுகளை, இறைவன் செய்த லீலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிளையாடல்களை திரும்ப திரும்ப கேட்பது, இது எல்லாமே வழிபாட்டு முறையில முக்கியமானது. அப்போ பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கர்ம யோகம், கர்ம யோகம் என்று சொல்லும் போது நான் வேலை செய்கிறதை இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்கிறேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறேன், அதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கிறார் செய்கிறேன். அப்படி செய்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அர்ப்பணிப்போடு செய்கிற, தியாக உணர்வோடு செய்கிற கர்மயோகம்.
அதுவும் என்னுடைய வழிபாட்டு முறையில இருக்கு. அப்போ பக்தி யோகம், நான் வந்து இறைவா எனக்கு வீடு வேணும், எனக்கு வந்து நிறைய செல்வங்கள் கொடு, எனக்கு நிறைய ஆயில கொடு அப்படின்னு எதிர்பார்க்கல. இறைவா நீ தான் வேணும் எனக்கு அப்படின்னு இறைவனை மட்டுமே வேண்டுற பாருங்க, அதுதான் பக்தி யோகம். இது வந்து திருமூலர் வழிபடி நம்ம இந்த இந்த வரிகள் நம்ம சொல்றோம், எல்லாமே திருமூலர் சொல்றாரு. இத அதுதான் விளக்கமா சொல்றாரு. பக்தி யோகம் என்பது என்ன? இறைவனை இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்ல, இறைவன் தான் எனக்கு வேணும்னு கேட்கறதா உண்மையான பக்தி யோகம். அந்த பக்தி யோகமும் வழிபாட்டு முறையில இருக்கு. சரி, அடுத்தது ஞான யோகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஞானம்ங்கிறது, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, திருமந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம், அதனுடைய விளக்கங்களை பிரசங்கங்கள் கேட்கிறோம், சர்சங்கம். இந்த நிலையில நம்ம செய்கிற போது அது ஞானம், அது கேள்வி கேட்டு அமைதல்னு தலைப்பு இருக்கும். அது மாதிரி திருமந்திரத்திலே தலைப்பு இருக்கு. அப்ப கேள்வி கேட்டு இறைவனை பற்றிய தேடலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதும் ஒரு வழிபாட்டு முறை, அது ஞான யோகம். அப்புறம் ராஜயோகம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ராஜயோகம் அப்படின்ற போது ஆசன பயிற்சிகள் மூலமா உடம்பை லகுவாக்கி கொண்டு உடம்பை உருளைப்படு, அதாவது என்னுடைய மனதை உருளைப்படுத்த உடம்பை நாம் என்ன பண்றோம், ஆசன பயிற்சிகள் மூலமா செயல்படுத்தி மூச்சு பயிற்சி தியான பயிற்சிகள் மூலமாக இறைவனை நாம் அடைதல். அந்த வழிபாட்டு முறைகளையும் நம்ம பக்தியில நம்ம அந்த வழிபாட்டு முறைகளையும் இதுல சேர்க்கணும். அப்ப இதெல்லாமே வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. அப்ப இதையெல்லாமே துதி வழி, இதெல்லாமே துதித்தல், இறைவனை எப்படிலாம் துதிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த மூன்றாவது அடியில் நம்ம பார்க்கணும். இந்த திருமூலர் என்ன சொல்றாரு, துதி வழி நித்தலும் சோதி பிரானும். அவர் அப்படி துதிக்கும் போது அவர் எப்படி நமக்கு தெரிகிறார், சோதியாக தெரிகிறார், அருள்பிழம்பாக தெரிகிறார், ஒளிப்பிழம்பாக இருக்கிறார். பதி வழிகாட்டும் பகலவன் ஆணி ஆமை. பதி அப்படிப்பட்டவர் தான் தலைவன், பதி என்றால் தலைவன். அப்படிப்பட்ட வழிகாட்டுதலில் பகலவன் ஆமை என்று சொல்லும்போது அந்த ஒளியாகவே நாம் இணைந்து விடுகிறோம், அந்த பதியோடு நாம் சென்று சேர்ந்து விடுகிறோம், பதியோடு இணைஞ்சிரும், பதியும் நானும் வேற அல்ல அப்படிங்கிற நிலையை தான் பகலவன் ஆமை. பகலவன் என்று சொல்லும்போது அதுவும் சூரிய பிரகாச ஒளி, அந்த ஒளி பிழம்புலேயே நாம் இணைஞ்சிட்டா பதி வேற நான் வேற கிடையாது அப்படிங்கிற நிலையில அடைந்துடுறோம். அது எப்படி நடக்கும், நாம துதி வழி செய்யும் போது நடக்கும். இதுதான் இந்த பாட்டினுடைய ஆழமான பொருளை நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் புரியுதுங்களா? இந்த பாடல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அமைதியா இருந்தா ஐயா, எல்லாமே விதிப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா விதியை மதியால் வெல்லலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன? நிச்சயமா அதையும் நம்ம சொல்ல போறோம். விதியால் மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது ஒரு மாயை தான், சரிங்களா? அந்த வெல்றது கூட இறைவனுடைய விதி தான். புரிஞ்சுதுங்களாமா நான் சொல்ற பாயிண்ட்? புரிஞ்சுதா? இப்ப நான் விதிய மதியால வெல்லறேன் அப்படின்னு சொல்றது கூட அதுவும் இறைவன் தான் நடத்துறாரு. வெல்வதும் விதியின் பயன். ஆமா ஆமா ஆமா, அதுவும் விதியின் பயன் தான், சரிங்களா? புரிஞ்சுதுங்களாமா? அதுக்கு கூட நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருந்தாதான் நம்ம மதி வேலை செய்யும், இல்லடா வேலை செய்யாது. நிச்சயமா நிச்சயம். அப்போ வந்து இந்த உலகம், இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ அறிவியல் வளர்ச்சி வந்திருக்கு, இன்னைக்கும் நம்ம வந்து அந்த காலத்திலையும், அதாவது 1870களில் வள்ளலார் காலத்தில், வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வடலூர் வள்ளலார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில், கடலூர் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம், அங்கே வந்து பெரிய வறுமை, பசிப்பிணியால் வாடிக்கொண்டிருந்தாங்களாம். அந்த நேரத்துல தான் அன்னதான கூடம், அன்னதான சபை உருவாக்கினார் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. அப்போ அந்த தருணத்துல வள்ளலார் உருவாக்கிய அந்த முக்கியமான அன்னதான கூடம், அன்னதான சபை, வள்ளலார் சபை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அன்னைக்கு ஏற்றி வைத்த அந்த அந்த விறகு அடுப்பு இன்னைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு, அணையா அடுப்பா. இது வந்து எப்படி அது சாத்தியமாச்சுன்னா, அந்த சூழல்ல அது முக்கியமானது. அப்ப அதுதான் பற இன்பம்னு சொல்றாரு வள்ளல் பெருமான், அது வந்து பற இன்பம்னு சொல்றாரு. யாரு வந்து போதும்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போதும், ஆனா இந்த வேலைக்கு மட்டும்தான் போதும் சொல்லுவாங்க, திருப்பி பசிக்கும், திருப்பி கேட்பாங்க. ஆனா அந்த வேலைக்கு அவங்க போதும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும், வேற எதுக்காக சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது. அப்ப அதுல திருப்தி அடைகிறாங்க, மன நிறைவு, ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, அதுதான் பற இன்பம், பரத்தை அடையக்கூடிய வழி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அன்னதானத்தை சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த சூழலில் அது முக்கியமானதாக கருதப்பட்டது அன்னதானம் என்ற ஒரு விஷயம். அது மாதிரி அந்தந்த சூழல்ல நிறைய ஞானிகள் அவங்களுடைய செயல்களில், அவங்களுடைய எண்ணங்களில அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாமே எல்லாமே விதி தான், எல்லாமே விதி வழி, இறைவனுடைய செயல்பாடுகள் தான், எல்லாமே இறைவன் தான்
வழி நடத்துற. நாம விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வதும் இறைவன் வழி நடத்துறது தான், அதோட அடங்கியது தான் எல்லாமே. இது எந்த ஊர்ல சொல்லுங்கம்மா? இது எந்த ஊர்ல சொன்னீங்க? இது வந்து கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல வடலூர் என்ற ஊர் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நெய்வேலி பக்கத்துல இருக்கும். அதேதான், நெய்வேலி பக்கத்துல தான், கரெக்ட். நீங்க வந்திருக்கீங்களாமா அங்க? வந்திருக்கீங்களா? நான் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு அணை அடுப்பு இருக்கு, இன்னைக்கு இருக்கு அடுப்பு, போய் பார்த்துட்டு தாங்க. கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளாக அந்த விறகு அடுப்பு நெருப்பு இன்னைக்கும் அணையாமல் இருக்கிறது. அவரு ஒரு சித்தர், ஆமா, மக்களோடு மக்களாக வாழ்ந்த சித்தர். அவர் பேர் ராமலிங்க அடிகளார், ராமலிங்க வள்ளலார் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு புனை பேர். அவர் வந்து அந்த ஜோதிய வச்சுதான் நம்ம கும்பிடுவோம்ல. ஆமா ஆமா, நம்முடைய ஆன்மா ஜோதின்றதுனால அவர் வந்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று அந்த மந்திரத்தை தான் சொல்வார். ஆமா, சரியான பொருள் அது, அதுதான் உண்மை. அவரும் வந்து உரு வழிபாடு செய்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் உரு வழிபாடு செஞ்சு துதிகள்லாம் பாடினார், விநாயகருக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு, முருகனுக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு, அம்மன் மேலாம் பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அதுவும் அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்தார். உரு வழிபாடுக்கு அப்புறம் அரு உருவம், அதுதான் ஆக்சுவலி தி ரைட் வே. இல்ல, நம்ம ஒண்ணா முடிச்சு தான் போக முடியும். இல்ல, உண்மை உண்மை உண்மை. ஏன்னா நம்முடைய மனம் வந்து ஒரு விதமான ஸ்திரத்தன்மையோடு இருப்பதில்லை, அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் உரு வழிபாடு, அதை நிலைநிறுத்துவது அந்த வழிபாட்டு முறை. அந்த ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் வந்ததுன்னா அப்புறம் நீங்க வந்துட்டு சகுணத்துல இருந்து நிர்குணத்துக்கு போயிடலாம். நிச்சயம், அற்புதமான அதுதான் வள்ளலார் பண்ணாரு, அதுதான் வழிகாட்டினார். அவர்ல போட்டிருப்பாரு, ஒரு போர்டு போட்டிருப்பாரு, எல்லா சமயத்தவர்களும் பின்பற்றலாம் இந்த வழிபாட்டு முறைன்னு சொல்லுவார். ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அவருடைய எளிய முறைகள், அவருடைய வழிபாட்டு முறைகள். யார் வேணாலும் வரலாம். ஒரு மூன்று கட்டளை, மூணு நாலு கட்டளை, நிறைய கட்டளைகள் எழுதியிருப்பார். முக்கியமான கட்டளைகள் சொல்றேன். மது அருந்தக்கூடாது, புலால் அருந்தக்கூடாது, அதாவது புலால் என்று சொன்னால் மாமிசம் அருந்தக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இந்த இது வந்து முக்கியமா நிறைய கோட்பாடுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அது முக்கியமான கோட்பாடு. இதெல்லாம் இது இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகணும். அவங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க போகலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. எல்லா சமயத்தவுக்கான கோட்பாடுன்னு சொல்றாரு அவர். இது அந்த அந்த கோவில வந்து அப்படிதான் வடிவமைச்சிருப்பார் அவர். அற்புதமா. ஆமா ஆமா, அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே விதி வழிதான் நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ வந்து பரம்பொருள் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு, இந்த உலகத்தை ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறதான் சித்தர்கள் மூலமா நம்ம தெரிய வருது. மற்றபடி நமக்கு அந்த புரிதல் எப்ப கிடைக்கும்? சித்தர்கள் தான் நமக்கு வழிகாட்டுகள், சரிங்களா? ஆமா, சித்தர்கள் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நூல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. நீங்க இப்பதான் நீங்க வந்து இந்த கடவுளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பரம்பொருள் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க சித்தர வழி முதல் சித்தர வழிபடணும்னு சொல்றீங்களோ? சித்தர வழிபடணும்னு அர்த்தம் இல்ல, சித்தருடைய நெறிகளை படிக்கிறது, சித்தர்களுடைய நெறிகளை புரிந்து கொள்ளுதல். சித்தர வழிபடுதல் அப்படிங்கிற பொருள் இல்ல, சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளை புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு நாம மேற்கொள்ளுதல், இறைவனை காண முயற்சி செய்யறது. சித்தருடைய வழிபாட்டு முறைகள் புரிஞ்சாதான். சித்தர்கள்னு சொல்லும் போது அவங்களும் குருமார்கள் ஆயிடுறாங்க. ஆமா, குருமார்கள் தான், சரிதான். ஏன்னா உங்களுக்கு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயத்த நீங்க தெரியல அப்படின்னு கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா நமக்கு அந்த விஷயம் தானாக வெளிப்படும். இது வந்து எல்லா சமயத்திலயும் வெளிப்பட்டிருக்கு. அது ஏன்னா எனக்கு வந்து சமயம் கடந்து நான் பேசக்கூடிய ஒரு ஒரு எனக்கு ஒரு குணம் உண்டு. ஏன்னா எல்லா சமயத்தையும் நாம போற்ற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இஸ்லாமிய சமூகத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போறேன். எல்லாத்துக்குமே பொருந்தும், ஏன்னா எல்லாமே ஒரே சமூகம் தான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பரம்பொருள் தான், வெவ்வேறு நிலையில நம்ம பாக்குறோம், அவ்வளவுதான். முகமது நபிகள் எல்லாருக்கும் தெரிந்த
பெயர் முகமது நபி தான் குரான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அவர் தான் எழுதினார், அவர் தான் சொன்னார். ஆனா அந்த எழுதின அந்த முகமது நபிக்கு படிக்க தெரியாது, அவர் படிப்பறிவு அற்றவர். ஆனா அவர் வந்து ஒரு நிலையில வந்து அவருக்கு குளிர் ஜுரம் மாதிரி வரும், அவர் ஒரு துணியை போத்திப்பாரு, அவர் சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதுவார், அதுதான் குரானா வந்தது. அப்போ அவர் ஒரு சில பைகம்பரோ ஏனோ அவர் பேரு நினைக்கிறேன், எழுதினவர் பேரு. ஆமா எழுதினவர் பேரு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து அது ஒரு வரலாறு. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இது போன்ற சில பேரு சாதாரண மக்களாக தான் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, ஒரு பரம்பொருள் இருந்துட்டு தான் இருக்கு, அந்த பரம்பொருள் யார் இடத்துல வேணா வெளிப்படும், இவங்க கிட்டதான் வெளிப்படும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால அவர் நினைக்க நினைக்க அவருடைய உள்ளத்துல தோன்ற விஷயத்தெல்லாம் ஒருத்தர் எழுதுவார். இவருக்கு எழுத படிக்க தெரியாது, இவர் சொல்லுவார், அப்புறம் அவ்வளவுதான், திருப்பி மயக்கம் வந்துடும், திருப்பி அவர் ஒரு தொழில் செய்யக்கூடியவர், தொழில் தான் அவர் செய்யறாரு. அவர் சாதாரண மனிதர் தான். இப்ப மனித தன்மையோடு இருந்து கொண்டே இறை பொருளை உணர முடியும், அப்ப அதுக்கான சக்தி நமக்குள்ளே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திருமூலர் வந்து நான் நினைச்சுக்கிட்டு, இப்ப சில திருமந்திரத்துக்கு பொருளே இல்லை, பொருளே புரியல, பொருள் எப்படின்னு சொல்ல தெரியல, உரையாசிரியர்கள் அப்படியே எழுதிடுவாங்க, பொருள் சொல்ல இயலவில்லைன்னு எழுதுறாங்க. ஆமா, தமிழ்ல இருக்கக்கூடிய சில மந்திரத்துக்கு இவ்வளவுதான் பொருள், இந்த பொருளை எங்களால அதிகமா விளக்க முடியலன்னு சொல்றாங்க சில உரையாசிரியர்கள். சில பேர் அவங்களுக்கு தெரிந்த சிற்று அறிவுக்கு ஏற்ற போல விளக்கம் கொடுக்குறாங்க சில உரையாசிரியர்கள். அப்போ இதுக்கெல்லாமே நம்ம தேடுறதுக்கு படிக்க படிக்க மட்டும் அதுல வந்து உள்ளார்ந்து போகும்போது நமக்கு விடை கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி கண்ணு மூடி தியானம் செய்யும் போது அந்த தியானத்தின் வழியாக நிச்சயமா நமக்கு ஒரு ஓப்பனிங் நிச்சயமா கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதனால நம்ம அதை நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம். அதுலதான் குருன்னு நம்ம சொல்றோம். யார குரு அப்படின்னா, நம்ம தொடக்கத்துல ஒரு பாடல் பாடியிருப்போம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அப்போ குருவனுடைய தெளிவு நிலை, இப்படிப்பட்ட குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட குருவையினுடைய வார்த்தையை கேட்கணும், நாமத்தை சொல்லணும், அவருடைய உருவத்தையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அது முடியும். திரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு முடியும். அப்ப குருவினுடைய வழிகாட்டல் முக்கியமானது. நீங்க சொல்ற மாதிரி அந்த குருவினுடைய வழிகாட்டல் நமக்கு எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சி. வேற ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். இந்த பாடலை மறுபடியும் இன்னொரு தர பாடலாம். விதி வழி அல்லது இல் வேலை உலகம், விதி வழி அல்லது இல் வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும், துதி வழி நித்தலும் ஜோதி பிரானும், பதி வழி காட்டும் பகலவன் ஆமே, பதி வழி காட்டும் பகலவன் ஆமே. அடுத்த பாடல் போகலாம். அடுத்த பாடல் நம்முடைய 46வது பாடல். முதல்ல பதத்தை படிச்சிருவோம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தைசை வண்ணன், திருந்து அடியார் தொழ முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று புந்தி வண்ணன் எம் மனம் புகுந்தானே அப்படின்னு போட்டிருக்கு. வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அந்த வரிகள்னு இதுலயும் பாத்துறேன். இன்னொரு புத்தகம் வச்சிருக்கேன், அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணா திருவள் அடி ஆர்த்தொட முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று புந்தி வண்ணன் எம் மனம் புகுந்தானே. அதே தான் இதுலயும் இருக்கு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே பாடிடலாம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று, அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ, சிந்தை செய் வண்ணம் அடியார் தொழ, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று, முந்தி வண்ணா
புந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே, புந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே. இப்ப நான் முதல் அடியை முழுசா படிக்கிறதுனால உங்களுக்கு சிரமமா இருக்கா, இல்ல அதையும் பிரிச்சு படிக்கவா? ரிப்பீட் பண்ணும், யாராவது கஷ்டமா இருந்தா நான் அதையும் கொஞ்சம் பிரிச்சு படிக்கிறேன். இவங்க பிரேமா அம்மாக்கு ஏதாவது இல்ல பரவாயில்ல, ஃபாலோ ஃபாலோ பண்ண முடியுதா? சரி, இன்னொரு தர பாட போறோம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று, அந்தி வண்ணா அரணே சிவனே என்று, சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ, சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று, புந்தி வண்ணன் எம்மணம் புகுந்தானே, புந்தி வண்ணன் இதனுடைய பதப்பொருள்ல பார்க்கலாம். நம்முடைய இந்த உரை அந்த தொகுத்து எழுதின ஆசிரியர் வந்து சஃபல் பண்ணி சொல்லியிருப்பார், அதாவது வரிக்கு வரி விளக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. முதலடியை மூன்றாவது அடியோடு இணைத்தும், இடையில இருக்கக்கூடிய மூன்றாவது அடியை முதலடியோடு இணைத்தும் விளக்கம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பொருள் படும், அதனால அந்த அடிப்படையில சஃபல் பண்ணி சொல்லியிருக்காரு. சிந்தை செய் வண்ணன் திருந்து அடியார், இறைவனையே சிந்தித்திருக்கும் வண்ணம் மனம் திருந்திய அடியார்கள். அதாவது இறைவன் மேல நமக்கு சிந்தனை வந்துட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், நமக்குள்ள எந்த விதமான பிழை இருக்காது, திருத்தமா இருப்போம். அப்படிதான் அந்த பொருள் அது. சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ, எப்படிப்பட்ட அடியார்கள்? அடியார்கள்னா யாரு? இறைவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அடியார்கள், அவருக்கு கீழே இருப்பவர்கள், அடியவர்க்கெல்லாம் அடியேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அடிப்படையில இறைவனுக்கு அடியாராக இருக்கிறவங்க எல்லாருமே சிவனடியார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார், இறைவனையே சிந்தித்து இருக்கக்கூடிய வண்ணம், அவரை மட்டும்தான் நினைப்பாங்க, வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? திருத்தமா இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்கன்னு அர்த்தம், அப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னு விளக்கம். அடுத்தது பாருங்க, அந்தி வண்ணா அரணே சிவனே என்று தொழ, அப்படிப்பட்டவங்களை வழிபடணும். யார் அவரு? அந்தி வண்ணன் யாரு? செம்மேனி நிறம் உடைய அந்த பெருமான். அப்படிப்பட்டவரை எப்பொருளுக்கும் இறைவனே, அவன் தான் தலைவன், அவன் தான் பரம்பொருள், அப்படிப்பட்டவனை வழிபடணும். தொழ அப்படின்னா தொழுதல், வழிபடுதல். அதுக்கு அடுத்த நிலையை பாருங்க, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று. முந்தி வண்ணன் அப்படின்னா யாரு? பழமையான இறைவன். பழமையான இறைவன்னா என்ன பொருள்? பழமை புதுமைன்னு சொல்றாரு. அப்போ ஆதி காலத்திலிருந்து பரம்பொருளை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிவனை பத்தின குறிப்புகள், இறைவனை எப்படிலாம் குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி திருமூலர் சொல்றார், என்னுடைய பரம்பொருளாகிய ஆதியா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகிய நந்தி தேவர், அதைத்தான் முந்தி வண்ணா அப்படின்னு மறைபொருளா சொல்றார். இவருடைய குரு யாரு? திருமூலருடைய குரு நந்தி தேவர், நந்தியம்பெருமான். அப்போ நந்தியம்பெருமானை தான் முந்தி வண்ணா அப்படின்னு குறிப்பிடுறார். முந்தி வண்ணா முதல்வா, அவன் தான் முதல்வன். யார் முதல்வன்? அவன் தான் தலைவன், அவன் தான் முதன்மையானவன். அதுக்கப்புறம் நிறைய தெய்வங்கள்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த நந்தியம்பெருமானாகிய முதல்வனை முதல்வா பரணே என்று, அவனை நான் பரம்பொருளாக கருதி அப்படின்னு சொல்றார். புந்தி வண்ணம் எம் மனம் புகுந்தானே, என்னுடைய புத்திக்குள்ள அவன் புரிந்துட்டான். புந்தி என்று சொன்னால் புத்தி, புத்தியில என்னுடைய அறிவாக, அறிவு மயத்தில என்னுடைய மனதிலே புகுந்து அவன் ஆட்சி செய்கிறான், புகுந்தானே என்று சொல்றார். இது திருமூலருடைய வரிகளா. திருமூலர் வந்து தன் இறை பொருளாவே சொல்லிட்டு வந்து தன்னை வந்து இறைவனை இப்படிலாம் இணைச்சு சொல்றார் பாருங்க. முதல்ல சொல்லும்போது சிந்திக்கக்கூடியவன், இறைவனையே சிந்தனையிலே இருக்கக்கூடியவனை மனம் திருந்தி அடியார். யார் அடியவர்கள்? திருந்தடியார் தொழ அப்படின்னு சொல்லும்போது திருத்தமானவங்க, தெளிவானவங்க, திருத்தமா இருப்பாங்க, ரொம்ப திருத்தமா இருப்பாங்க, ரொம்ப பிழை இல்லாம இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் தொழக்கூடியவன் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் எனக்கு யார் பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு யாரு? அந்த ஆதி பிரான், ஆதி தலைவன், பரம்பொருளாகிய நந்தியம்பெருமான், அவர் தான் எனக்கு தலைவன், அவன் தான் முதல்வன், அவன் தான் எனக்கு பரம்பொருள் அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் என்னுடைய உடம்புக்குள்ள இருக்காரு, அவர் தான் என் உள்ளத்துல மனசுல புகுந்து
ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப எளிய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. இதில் பார்க்கும்போது ஒரு ஒரு வரிகளுக்குள்ள நம்ம பயணம் செய்யலாம். அந்தி வண்ணன், அப்போ அந்த காலையும் மாலையும் சேருகிற பொழுது ஏற்படுகிற நிலை இருக்கு பாருங்க, அந்த நிறத்தை உடையவன் அந்தி வண்ணா, அது நிறத்தை குறிக்கிறார். அது மாதிரி சொல்லும்போது அந்தி வண்ணா அரணே, அரண் என்று சொன்னாலும் சிவன் தான் பொருள். ஆனா திருப்பி சிவன் ஒரு வார்த்தையை போடுறார், அரணே சிவனே என்று. அப்படி சொல்லும்போது பரம்பொருள் ஆகிய சிவபெருமான் என்று சிந்தை செய் வண்ணம் திரு திருந்தடி ஆர்த்தோட. இப்ப இன்னொரு கோணத்துல பார்க்க போறோம். அதாவது திருத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. தவறு அப்படிங்கிற உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே தவறு இல்லாத வாழ்க்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது பிழைகளை எல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்துகிற நிலையில இறைவனை நாம் பார்க்க முடியும். இறைவனே நம்மளை நல்வழிப்படுத்துவார். நமக்கு ஏதாவது பிழை, நம்ம வந்து இறை வழிபாட்டிலே இருக்கிறோம், நமக்குள்ளே அறியாமல் ஒரு பிழை ஏற்பட்டாலும் கூட இறைவன் நம்மளை நல்வழிப்படுத்துவார். அப்படிப்பட்ட நிலையில இறைவனை நாம் தொழும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிற இன்னொரு கோணத்துல இதை பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது என்னுடைய பரம்பொருளாகிய அந்த ஆதி பரவன், ஆதி பிரான் என்று சொல்லக்கூடிய தலைவன், என்னுடைய நந்தியம்பெருமான், அவர் என்னுடைய புத்திக்குள்ள உட்கார்ந்து ஆட்சி பண்றார் அப்படின்னு சொல்றார். இந்த பாடல் புரியுதுங்களா? விளக்கம் ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்கலாம். இந்த பாடலோட நம்ம நிறைவு செஞ்சோம். நேரம் கருதி, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, அதனால ஏதாவது சந்தேகம் இருக்குங்களாமா? புரியுதுங்களா? புரியுது, முயற்சி. இப்ப அப்படியே பாடிடுவோம் இந்த பாடலை, மறுபடியும் ஒரு முறை பாடுவோம் இந்த பாடலை. அந்தி வண்ண அரணே சிவனே என்று, அந்தி வண்ணே சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழு, செய் வண்ணம் திருந்து அடியார் தொழு, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று, முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று, குந்தி வண்ணன் எம்மணம் புகுந்தானே, குந்தி வண்ணன் எம்மணம் புகுந்தானே. வகுப்பினுடைய நிறைவுக்கு வந்திருக்கோம். இந்த வகுப்பு எப்படிமா இருக்குங்க? நீங்க முதல்ல அட்டன் பண்ணிருக்கீங்க பிரேமாம்மா, உங்க உங்க கருத்து சொல்லுங்க. நம்ம நிறைவு செய்ய போறோம். நிறைவு எண்டிங் பிரேயர் இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் தி கிளாஸ். தொடர்ந்து வாங்க. இந்த நேரம் உங்களுக்கு, இந்த நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும். 8 to 9 இஸ் ஓகே. ஏன்னா வேற டைம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ இருக்க மாட்டேன். அந்த டைம் இது எடுத்துக்கேன். அடுத்த வகுப்பு நமக்கு செவ்வாய்க்கிழமை தான், செவ்வாய் சனிக்கிழமை. ஓகே, வாரத்துல ரெண்டு நாள். ஓகே, வியாழன் கிடையாது, செவ்வாய் சனி தான். செவ்வாய் சனி. ஓகே, டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஆமா. மத்தவங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைவு பண்ணிக்கலாமா? எண்டிங் பிரேயர் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எண்டிங் பிரேயர். இதுல யாரும் காத்தால வரது இல்ல. ஆ சொல்லுங்கமா. இதுல இருந்து யாரும் காத்தால வரது இல்ல. ஆமா, இந்த பேட்ச்ல இருக்கவங்க காலையில வர மாட்டாங்க. காலையில வரவங்க வேற. இப்ப வந்து நிறைவு பாடல், அந்த நிறைவு பாடல் எண்டிங் பிரேயர், அதுவும் திருமந்திரத்தோட நிறைவு செய்யறோம். இந்த பாடல் வந்து நிறுத்தி பாடுறேன், ஏன்னா இப்ப புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்காக நிறுத்தி பாடுறேன். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் புரியணுன்றதுக்காக அவங்களுக்காக நிறுத்தி பாடுறேன். எல்லாரும் அதே மாதிரி பின்பற்றுவோம், அதே மாதிரி பாடலாம். ஓம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ், மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ், ஞாலம் அறியவே நந்தி அருளது, அறியவே நந்தி அருள் அது, நந்தி அருள் அது, நந்தி அருள் அது. ஓகே. ஞாலம் அறியவே நந்தி அருள் அது, ஞாலம் அறியவே நந்தி அருள் அது,
காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் தலைவனை நண்ணுவரன்றே ஓம் 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 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க அடுத்த வகுப்பு சந்தி வாழ்க வளமுடன் வணக்கம்.